என்ன பார்க்க போகிறோம், ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நம்ம சிம்பிளாக க்ரியேட் பண்ண தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சிம்பிள் எடிட்டிங் பண்ணலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அலைட் மிஷின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு தோடா வந்து 4:5 ரேஷியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான இருக்கும், மீடியாவில் போயிட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மூவ் அட்ரஸ் பேட்டில் போயிட்டு இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி சென்டராக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக கரெக்ட் ஃபார்ம் அஸ் PNG இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ஆகிட்டோடனே சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்து ப்ராஜெக்டில் போயிடுங்க. ப்ராஜெக்டில் போயிட்டுலாம் இந்த XML ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், மறக்காமல் அதை செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அலைட் மிஷினில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அது லாஸ்ட்டாக அந்த பீட் சாங்குக்கு மேலே ஒரு இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபீல்டில் போயிடுங்க. அங்கே போயிட்டு லாஸ்ட்டில் ஒரு ஸ்டார் ஐக்கான இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் போயிட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இமேஜ் ஒரு PNG இமேஜ் ஆகணும் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் வந்து மாறிடும். அதுக்கு குரூப் 1 இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போயிடுங்க. அங்கே போயிட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணுறேங்க. டிலீட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐகனை கிளிக் பண்ணி அதே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த PNG ஆகாத இமேஜ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணிட்டு லைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த லேயரை கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே இமேஜ் வந்து செட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணி இதில் இந்த வீடியோ ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த வீடியோ வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஒரு அதை ப்ளஸ் ஐகனை கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போயிட்டு லைட்டில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்குங்க. குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக ஆகிக்கோங்க, ஒரு 80 வச்சுக்கோங்க. 80 வச்சுட்டு வீடியோட எண்டில் போயிட்டு அந்த டெம்ப்ளேட் வந்து கட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து நம்ம சிம்பிளாக க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு மேலே ஒரு ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.